வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு வந்து பேபி பொட்டேட்டோவில் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சே காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சோம்பு பொறிஞ்சது நான் இதோட சேர்க்குறதுக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பில. ஃபஸ்ட்டு இது மூணையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நான் புதுசாக கட் பண்ணியிருக்கேன். பாதியும் சேர்த்தேன், தேவையான உப்பு சேர்த்தேன். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுது. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி எடுத்து மாதிரி புதுசாக கட் பண்ணியிருக்கேன், அதை தக்காளியை சேர்த்துட்டு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகுப்பூ எடுத்துருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தீவிரம் இருக்கும், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லிச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ். தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும்னால ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் இதோட சேர்க்கறது வந்து நான் 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பொட்டேட்டோ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும், அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு நல்லா உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுருவோம். லஞ்ச் பாக்ஸ் வந்து குழந்தைங்க தயிர் சாதம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க.
நல்ல உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம அடுப்பில் வந்து இறக்கிடலாம். பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.